بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புக்குரிய இனர்மை சகோதரர்களே, நாம் ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இறுதியாக ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றுகிற மிக முக்கியமான ஓர் விடயமாகிய நிராகரிப்பு, பெரிய குஃபர் என்று சொல்லக்கூடிய இறை மறுப்பு என்பதை நாம் பார்த்தோம். இன்றைய தினம் ஒரு மனிதனிடத்திலே எப்படியான வடிவங்களில் இறை மறுப்பு ஏற்படுகிறது, அல்லது ஒரு மனிதன் என்னென்ன காரியங்களை செய்கிற போது அது இறை மறுப்பாக மாறுவதன் மூலமாக அவனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றி விடுகிறது என்பதை நாம் இந்த அமர்விலே பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனிடத்தில் இறை மறுப்பை ஏற்படுத்தக்கூடிய அல்லது தான் ஏற்றிருக்கக்கூடிய தூய்மையான இந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய காரியங்களில் ஒரு மனிதனிடத்திலே ஏற்படுகிற சில சந்தேகங்கள் அல்லது சில மறுப்புகள் அல்லது நம்பிக்கை இல்லாத தன்மை ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இறை மறுப்பை ஒரு மனிதனிடத்தில் உண்டு பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதிதான் ஒரு மனிதன் இந்த மார்க்கத்திலே இருக்கக்கூடிய அடிப்படையான விடயங்களில் ஒன்றை பொய்ப்பிப்பது அல்லது மறுப்பதாகும். இஸ்லாம் என்றால் இதுதான் என்று மாற்று மத சகோதரர்கள் கூட தெரிந்து வைத்திருக்கக்கூடிய சில விடயங்களை முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மறுத்து விடுகிறான் என்றால் அல்லது அதில் அதை பொய்ப்பிக்கிறான் என்றால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொய்ப்பித்தல் அல்லது மறுத்தல் என்பதற்கு இந்த மறுப்பதன் மூலமாக பொய்ப்பிப்பதன் மூலமாக ஒரு மனிதனிடத்திலே பெரிய குஃபர் ஏற்படுவது என்பது அதற்கு வரை விளக்கணும் சொல்கிற போது, பருவ வயதை அடைந்த ஒரு மனிதன் மார்க்கத்தின் அடிப்படை அம்சங்களில் ஒன்றை மறுத்தால் அல்லது மிக அடிப்படையான சட்டதிட்டங்களை அவன் மறுப்பானாக இருந்தால் அல்லது உறுதியாக சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட இஸ்லாமிய செய்திகளை ஒரு மனிதன் மறுப்பானாக இருந்தால் அவன் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறி விடுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனிடத்திலே இந்த மறுப்பு அல்லது பொய்ப்பித்தல் என்பது அவனுடைய நாவினால் ஏற்படலாம் அல்லது அவனுடைய உள்ளத்தால் அது வெளிப்படலாம் அல்லது அவனுடைய செயற்பாடுகள் மூலமாக அதை நாம் அவதானிக்க முடியும். இப்படி என்னென்ன வடிவங்களில் ஒரு மனிதனிடத்திலே இஸ்லாத்தின் அடிப்படையான சட்டதிட்டங்கள் அடிப்படையான வணக்க வழிபாடுகளில் சந்தேகம் ஏற்படுகிறதோ அதை அவன் மறுத்து விடுகிறானோ இதன் மூலமாக இஸ்லாத்தின் வட்டத்திலிருந்து அவன் வெளியே சென்று விடுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் உள்ளத்தால் மார்க்கத்தின் சில சட்டதிட்டங்களை அல்லது மார்க்கத்தின் சில வணக்க வழிபாடுகளை ஏற்றிருந்தாலும் அவன் நாவினால் அதை மறுக்கிற போது அதன் மூலமாக கூட அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட முடியும் என்பதை நாம் பல அல்குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் உள்ளத்தால் ஒன்றை ஏற்றிருக்கிறான், ஆனால் தன்னுடைய நாவினால் தான் ஏற்றதற்கு மாற்றமாக ஒன்றை சொல்கிறான் என்றால் ஒன்று அவன் மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அதை சொல்ல முடியும் அல்லது மற்றவர்களுக்கு முன்னால் இந்த இஸ்லாத்தை
குறைத்து மதிப்பிடுவதற்காக வேண்டி இப்படியான செயற்பாடுகளில் அவன் ஈடுபட முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தால் நாவினால் இஸ்லாத்தின் அடிப்படையான விடயங்களை மறுப்பது என்பது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எதை மார்க்கமாக சொல்லி இருக்கிறானோ அந்த விடயங்களை மறுக்கக்கூடிய விதத்திலே அவனுடைய செயற்பாடுகள் அமையுமாக இருந்தால் அது அவனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நாம் ஐங்கால தொழுகைகளை, பொதுவாக தொழுகை என்று வருகிற போது அந்த தொழுகைகளை நாம் கிபிலாவை முன்னோக்கித்தான் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் வேண்டுமென்றே ஒரு மனிதன் கிபிலாவுக்கு எதிர் திசையில் நின்று கிபிலா இந்த பக்கம்தான் இருக்கிறது, இந்த திசையில் தான் இருக்கிறது என்று தெரிந்தும் வேண்டுமென்றே கிபிலாவுக்கு எதிர் திசையில் அவன் தொழுகையை நிறைவேற்றுவானாக இருந்தால் அவன் தொழுகை என்ற அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டிய அந்த விதத்தில் நிறைவேற்றாமல் அதை உதாசீனம் செய்யக்கூடியவனாக, அல்லது அதை ஒரு இழிவான ஒரு செயலாக, அல்லது தொழுகையை இழிவாக கருதக்கூடியவனாக அவன் மாறிவிடுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மறுப்பதன் மூலமாக ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறுவதற்கான சில உதாரணங்களை நாம் பார்க்கிற போது, ஒரு மனிதன் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களில் ஒன்றை மறுத்து விடுகிறான். அல்லாஹு தஆலா திருமறையில் என்ன சொல்கிறான்? அல்லாஹுவை ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய மலக்குமார்களை ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய தூதர்களை, இறை தூதர்களை ஈமான் கொள்ள வேண்டும், அவனுடைய வேதங்களை, அல்லாஹுடைய அந்த மறுமையினாலே நன்மை தீமைகள் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடைபெறுகிறது என்ற விடயங்களை ஒரு மனிதன், ஒரு இறை விசுவாசி முழுமையாக நம்ப வேண்டும், சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. இப்படியான நேரத்தில் ஒரு மனிதன் அல்லாஹுவை ஈமான் கொள்கிறான், மலக்குமார்களை ஈமான் கொள்கிறான், இறை தூதர்களை ஈமான் கொள்கிறான், ஆனால் மறுமையினால் ஒன்று இருக்கிறது என்பதில் அவனுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது, அப்படி ஒன்று கிடையாது என்று மறுத்து விடுகிறான் என்றால், இது இவனை, இப்படியான கொள்கையில் இருக்கக்கூடியவனை, மறுமையினாலே மறுப்பவனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹு தஆலாவுக்கு என்னென்ன ஆற்றல் இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னை பற்றியும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை பற்றியும் அடையாளப்படுத்துகிறார்களோ, அந்த ஆற்றலில் ஒரு மனிதனுக்கு சந்தேகம் வந்துவிட்டால், அல்லது அல்லாஹுக்கு என்னென்ன ஆற்றல்கள், தகைமைகள் இருக்கிறது என்று குர்ஆன் சுன்னாவின் மூலமாக நமக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற நேரம் அதை நாம் மறுப்போமாக இருந்தால், அந்த காரியம், அப்படியான ஒரு மறுப்பு நம்மை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று எப்படி ஒரு மனிதன் மறுமையினாலே மறுக்கிறானோ, அல்லது எல்லா ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்களையும் ஏற்ற மனிதன் மலக்குமார்கள் என்றொரு படைப்பு கிடையாது என்று மறுத்துவிட்டால் அதுவும் அவனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, மறுமையுடைய அந்த வாழ்க்கை இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவனுடைய இறைவன் தீர்மானித்த அந்த வாழ்நாளை வாழ்ந்துவிட்டு மரணித்து விட்டால் கபருடைய அந்த வாழ்க்கை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதிலே அவனுக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது. இப்படியான செய்திகள் குர்ஆன் ஹதீஸுகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்படியான செய்தியை ஒரு மனிதன், கபருடைய வாழ்க்கை கிடையாது, கபருடைய வாழ்க்கையில் எந்த கேள்வி கணக்கும் கிடையாது என்று மறுத்தால், அல்லது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மரணித்ததற்கு பின்னால் நாளை மறுமையில் அனைவரையும் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்ற செய்தியை ஒருவன் மறுப்பானாக இருந்தால், இப்படியான விடயங்கள் அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கு கேட்பான், நாம் செய்த நல்லமல்கள் பாவங்களை இறைவன் நாளை மறுமையில் நமக்கு காண்பிப்பான். நாம் செய்த நல்லமல்களின் பிரகாரம், அல்லது நம்முடைய பாவங்கள் நன்மையை விட அதிகமாக இருக்குமாக இருந்தால் இறைவன் நம்மை நரகத்திலே போட்டு விடுவான்.
நாம் அதிகமாக நன்மை செய்தால் நம்மை சுவர்க்கவாதியாக இறைவன் ஆக்கி விடுவான் என்ற இந்த விடயங்களை ஒரு மனிதன் மறுப்பானாக இருந்தால் இது ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் என்னென்ன தவறுகளை ஹராம் என்று சொல்கிறதோ, என்னென்ன பாவங்களை சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் இதெல்லாம் தவறு இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது என்று அடையாளப்படுத்துகிறதோ, இந்த ஹராமாக்கப்பட்ட பாவ காரியங்களை ஒரு மனிதன் இது பாவம் என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அது அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக இஸ்லாம் களவெடுப்பதை ஹராம் என்று சொல்கிறது, மற்றவர்களுடைய பொருளாதாரத்தை ஏமாற்றி அதை நம்முடைய கைவசம் எடுத்துக்கொள்வது, மற்றவர்களை ஏமாற்றுவது இது ஹராம் என்று சொல்கிறது. அதே போன்று பொய் சொல்வது ஹராம் என்று சொல்கிறது, விபச்சாரம் செய்வது ஹராம் என்று சொல்கிறது, சாராயம் குடிப்பது ஹராம் என்று சொல்கிறது. இப்படி என்னென்ன விடயங்கள், வட்டியை கொடுப்பது, வட்டி எடுப்பது, இலஞ்சம் வாங்குவது என்று பல ஹராமான பாவ காரியங்களை இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இப்படியான விடயங்களை ஒரு மனிதன் இது ஹலால், இது ஹராம் கிடையாது, அனுமதிக்கப்பட்டது என்று இஸ்லாத்தின் சட்ட திட்டங்களை மறுக்கிறானோ அவன் இஸ்லாத்தை விட்டும் வெளியே சென்று விடுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் நமக்கு அதிகமான விடயங்களை ஆகுமாக்கி இருக்கிறது. உணவை எடுத்துக்கொண்டால் நாம் சாப்பிடக்கூடிய இந்த உணவு வகைகள் இஸ்லாம் இறைவன் நமக்கு பூமியிலே உள்ள அனைத்து விடயங்களையும் ஹலாலாக்கி இருக்கிறான். எதை சாப்பிடக்கூடாது, எது ஹராம் என்று நமக்கு இறைவன் சுட்டி காட்டுகிறானோ அல்லது அடையாளப்படுத்துகிறானோ அதை தவிர மற்ற உணவுப் பொருட்களை நாம் சாப்பிட முடியும். அப்படியான நேரத்திலே இஸ்லாம் சில பொருட்களை அல்லது சில மிருகங்களை சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறது என்றால், அல்லது இஸ்லாம் எதை சாப்பிட முடியும் என்று அனுமதி தந்திருக்கிறதோ அதை சாப்பிடக்கூடாது என்று ஒரு மனிதன் மறுத்தால் அது அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக இஸ்லாம் பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறது என்றால் அதை சாப்பிடலாம் என்று ஒரு மனிதன் இஸ்லாத்தின் சட்டத்திற்கு முரணாக செயல்படுகிற போது அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறான். அதே போன்று இஸ்லாம் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற இந்த பிராணிகளை, இந்த மிருகங்களை சாப்பிடலாம் என்று அனுமதி வழங்கி இருக்கிற போது இல்லை சாப்பிடக்கூடாது, இஸ்லாம் தடை செய்கிறது, அல்லது இதை சாப்பிடுவது ஹராம் என்று ஒரு மனிதர் தீர்ப்பு கூறினால் அது அவரை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய நர்மை சகோதரர்களே, இப்படி பல வகையான தடைகளை இஸ்லாம் நமக்கு விதித்திருக்கிறது, வரம்புகளை இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. இப்படியாக இஸ்லாம் காட்டி தந்த அந்த வழிமுறைகளுக்கு மாற்றமாக நாம் நம்முடைய செயற்பாடுகள் மூலமாக அல்லது வார்த்தைகளால் நாம் அதை மறுப்போமாக இருந்தால் அது எம்மை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இஸ்லாம் என்னென்ன உபரியான வணக்கங்களை நமக்கு காட்டி தருகிறதோ அந்த வணக்கங்களை இஸ்லாம் காட்டி தருகிற அமைப்பில் நாம் நிறைவேற்ற வேண்டும். உபரியான வணக்கங்களை கூட நாம் மறுக்கிற போது அந்த மறுப்பு நம்மை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வல்லவன் இறைவன் இந்த இஸ்லாத்தை தூய்மையாக புரிந்து இஸ்லாம் சொல்கிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد.